हलो फ्रेंड्स वेलकम टू मास पुदुकोट्टै इन्नैक्कु ना उंगलुक्कु सेंजु कामिक्क पोर रेसिपी एन्नन्ना काड़ा ग्रेवी इदु सेट्नाट स्टैल्ल सेंजु कामिक्क पोरें वांग एप्पडी सेय्यलाम पार्क्कलाम काड़ा ग्रेविक्कु तेवैयान पोरुट्कल एन्नन्नंगिरदै कामिक्किरेन मसाला अरक्किरदुक्कुरिय पोरुळ एन्नन्नंगिरदै तनिया कामिक्किरेन इप्पो ओरु नालु पेरिय वंगायम कट् पण्णि वच्चिरुक्केन मूणु तक्काळि कट् पण्णि वच्चिरुक्केन इंजि पूण्डु विळुदु रेंडु टेबिळ् स्पून கொத்தமல்லி தேவையான அளவு இது மசாலா அரைக்கிறதுக்குரிய பொருட்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு எட்டு ரெட் சில்லி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் தேவையான அளவு இந்த இன்க்ரீடியன்ஸை எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் காடை ஒரு கேஜி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வறுத்து பொடி பண்ணி வெச்சுக்கலாம் இப்போ இத வறுத்து எடுத்தாச்சு இத ஆரோட்டி மிக்ஸில பவுடர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்புல ஒரு pan வச்சு அதல நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கேன் காடைக்கு நல்லெண்ணெய் எடுத்தாதான் நல்லது ஏனா காடை வந்து ரொம்ப ஹீட்டு அதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க பட்டை ஜீரகம் இதை வந்து தாளிச்சிடலாம் இதில் ஜீரகம் பொரிஞ்சோடனே வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும் வெங்காயம் இப்போ வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு இதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் டொமேட்டோ ஆட் பண்ணணும் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு வாசனையும் போயிடுச்சு பச்சை வாசனை இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தக்காளியும் வதங்கிடுச்சு இந்த டயத்தில் மஞ்சத்தூள் மல்லித்தூள் நம்ம அரைச்சி வச்சுட்டு அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணலாம் ஒன்னரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் ஹாஃப் ஸ்பூன் போடுறேன் நல்லா கிளறி விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் இப்போ ஆட் பண்ணணும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற சமயம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த டயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க காடையை ஆட் பண்ணிடலாம் நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக விடணும் நல்லா கலக்கி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் ரொம்ப நேரம் ஆகாது நான் கிரேவிக்காக கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் காடை சீக்கிரம் வெந்துடும் ஒன்று ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சென்று பார்ப்போம் இப்போ மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைக்கணும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு கிரேவி சுண்டி வந்துருச்சேன்னு நம்மங்கிறத பார்க்கலாம் கிரேவி நல்லா கெட்டியாகி வந்துருச்சு
இந்த பதத்தில் கரெக்டாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். பார்க்குறக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது சாப்பிடும் போல். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.